ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டுருக்க ராஜாராணி சீரியலில் சென்பாவாக நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் ஆலயா மானசா இவங்களுக்கு பூர்வீகமே சென்னை தான் சென்னையில் தான் இவங்க பள்ளி கல்வியை முடித்தாங்க அதை முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய எத்திராஜ் கல்லூரியில் பிஎஸ்சி படிப்பையும் முடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே ஆலியா மானசாவுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு டான்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழை தவிர மற்ற மொழிகளையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் விருப்பமும் ஆலய மானசாவுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு அதனால தான் இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் ஜப்பானீஸ் ஃப்ரெஞ்ச் ஜெர்மனி இந்த மாதிரி பல மொழிகளை பேசக்கூடியவங்க சின்ன வயசுல இருந்தே டான்ஸில் அதிக ஆர்வம் இருந்ததுனால இவங்க விஜய் டிவியில் வந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் இவங்களால் டைட்டில் வின் பண்ண முடியலை சீசன் டென்னில் தான் இவங்க கலந்துக்கிட்டாங்க டைட்டில் வின் பண்ண முடியலனாலுமே கூட இவங்களுக்குன்னு நிறையா ரசிகர்களும் உருவாக ஆரம்பித்தாங்க அதை பயன்படுத்தி இவங்க ஜூலியும் நான்கு பேரும் அப்படிங்கிற ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காங்க அந்த தமிழ் திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு மலையாள திரைப்படத்துலையுமே இவங்க நடிச்சிருக்காங்க இருந்தாலுமே இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திரைப்படம் எதுவும் வெற்றி அடையலை அதன் பிறகு தான் இவங்க விஜய் டிவியில் வரக்கூடிய ராஜாராணி ராணி சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ராஜாராணி சீரியலில் எப்படி நீங்கள் வந்தீங்க சினிமாவிலிருந்து ஏன் சின்ன திரைக்கு வரீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்கக்கூடிய சரவணன் மீனாட்சி கல்யாணம் முதல் காதல் வரை ஆகிய சீரியல்களை டைரக்ட் பண்ணவர் தான் இயக்குனர் பிரவீன் பென்னட் இவர் இயக்கக்கூடிய சீரியல் தான் ராஜாராணி இவர் ஒரு நல்ல இயக்குனர் அதனால தான் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை உடனே சீரியலுக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னும் ஆலியா மனசா சொல்லியிருக்காங்க தனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை நயன்தாரா அப்படின்னு பிடிச்ச நடிகர் கௌதம் கார்த்திக் அப்படின்னும் ஆலியா மனசாக தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்